எம்ஆர்என்ஏ வகை கொரோனா தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளும் இளைஞர்களுக்கு மாரடைப்பு தொடர்பான மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோரை உயிர்பலி வாங்கிய கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நாடுகளிலும் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ள மருத்துவர் ஜோசப் ஏ லடாபோ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், எம்ஆர்என்ஏ வகை கொரோனா தடுப்பூசிகள் பற்றி பகுப்பாய்வு செய்து அது பற்றிய விவரங்களை வெளியிட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 18 முதல் 39 வயதுடைய ஆண்களுக்கு இந்த வகை கொரோனா தடுப்பூசிகளால் மாரடைப்பு தொடர்பான மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதாகவும் அதனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த உண்மையை அறிந்து கொண்டு புளோரிடா மாகாணம் அமைதியாக இருக்காது எனவும் லடாபோ எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாண சுகாதாரத்துறை மேற்கொண்ட பகுப்பாய்வு, எம்ஆர்என்ஏ வகை தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட 28 நாட்களுக்கு பின் மரணத்திற்கான வாய்ப்பு 84% அதிகரித்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க இந்தியாவில் தயாராகி வரும் ஜெம்கோவேக் 19 எனும் எம்ஆர்என்ஏ வகை கொரோனா தடுப்பூசி 2 மற்றும் 3 கட்ட பரிசோதனையில் உள்ள நிலையில் நம் நாட்டிலும் அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.